ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக உங்களுக்கு வராதுங்க, ஆனால் கரும் ப்ரௌனாக இருக்கும். உங்களுடைய கிரே ஹேர் முழுசுமே வந்து கவர் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க இது. இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் செம்பருத்தி இலையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டேனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே உங்களுடைய ஹேருக்கு வரவே வராது, ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ஹேர் டேன்னு கூட சொல்லலாம். ஏ அப்படின்னா இந்த ஹேர் டே போடும்போது உங்களுடைய தலை நல்லாவே கூலாக இருக்கும், ஹீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகிடும். உங்களுடைய வெள்ளை முடி முழுசுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நிரந்தரமாக கருப்பாதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நிறைய இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை இலையை வந்து சும்மா ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 5 கொத்து மட்டும் உருவி வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அரை லெமன் வந்து அதோடவே பிழிஞ்சு விட்டுருங்க நீங்கள். ஏன்னா நம்ம வந்து லெமன் போட இது செய்யும்போது உங்களுடைய தலையில் நல்லா கவர் பண்ணும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டை வந்து தோலோடையே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் மட்டும் டீ டிகாஷன் நான் எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். அந்த டீ டிகாஷனை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு வந்து இந்த டீ டிகாஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ செஞ்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நமக்கு அவசியமே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மைய அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மெதுவாக நீங்கள் கிளறிக்கிட்டே வாங்க. ஏன் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹையாக வைக்கும்போது என்ன, நம்ம வெஜிடபிள் பீட்ரூட் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லாவே வந்து அப்படி ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும், அப்போ நல்லா இருக்காது. உங்களுக்கு போடும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எப்போவுமே இந்த ஹேடி இந்த மாதிரி செய்யும்போது லோவாக வந்து ஹீட்டை நீங்கள் வச்சுட்டு என்ன கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சா 3 நிமிஷத்தில் ஆகிறது, இதை பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 7 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கேலரி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து நல்லாவே மாறிடும். ஏன் அப்படின்னா நம்ம டீ டிகேஷன்லாம் ஊற்றிருக்கிறதுனால கலர் பார்த்திங்கன்னா நல்லா கரும் ப்ரௌனாகவே லைட்டு கரும் ப்ரௌனில் நீங்கள் இருக்குது உங்களுக்கு. இப்போ நிறைய யங்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபெம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, கலர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இயற்கையை வீட்டிலே செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் ரொம்ப ஷைனிங்காக பார்க்கவும் உங்களுக்கு லுக்காக இருக்குங்க. ஆனால் எப்போவுமே ஹேர் டை போடும்போது உங்களுடைய தலையை க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு சொல்கிற எப்பயுமே சொல்கிறது தான். அதே சமயம் ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா ரெஸ்டில் விடணும்னு தேவை கிடையாது. நீங்கள் ரெடி பண்ணின உடனே உங்களுடைய தலையில் வந்து நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா கரும் ப்ரௌனாக இருக்கும், ஆனால் உங்களுடைய கிரே ஹேர் முழுசு கவர் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 1 ஹவர் விட்டுட்டு அப்புறம் சும்மா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னா செம்பருத்தி இலையிலே வர்றது பார்த்திங்கன்னா நல்லா நொறைச்சி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாமல் மறுநாள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி ரைஸ் வாட்டரோ இல்லை அரிசி வடித்த கஞ்சிலே உங்களுடைய ஷாம்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து எப்போயுமே ஹேர் ஃபால்ங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு எப்போயுமே வராது, ஹேர் க்ரோத் மட்டுமே இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன், அரிசி வடித்த கஞ்சி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.